viewers, welcome to Super Prime. Eighth sum paarenga. Consider the functions solite f of x, g of x, h of x nu solite moonu kuduthirukanga. Totally namakku 3 subdivision kuduthirukanga. One onathiliyum f of x, g of x, h of x thani thaniya kuduthirukanga. Ippa namakku vande idha vande prove panna solirukanga. LHS um RHS um equal solli nama prove pananum. So first subdivision paakala. Na thani thaniya eduthu ezhudikiten. F of x, g of x, h of x. Ippa nama idha thana prove pananum. So idhula first vande nama LHS eduthu ezhudikalam. LHS equal to இதுல பாத்தீங்கன்னா LHS ல எது bracket குள்ள இருக்கோ அதை தான் நம்ம first வந்து solve பண்ணோம் so f of g தான் நம்ம first solve பண்ண போறோம் so f of g எப்படி எழுதலாம் f போட்டுட்டு இந்த o க்கு பதிலா என்ன பண்ணோம் square bracket போட்டு இத வந்து g of x னு எழுதிக்லாம் எப்பவுமே இந்த இடத்துல நமக்கு x இருக்குறத அர்த்தம் அது போட்டால ஒன்ன தான் போடுனாலும் பரவால சரி இப்ப பாருங்க இந்த f அப்படியே போட்டுக்கலாம் இந்த g of x க்கு பதிலா நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க இல்ல அத எடுத்து வந்து நம்ம substitute பண்ணிக்கலாம் 3x plus 1 கொடுத்திருக்காங்க சரி இப்போ இது எப்படி இருக்கு f of x நமக்கு கிடைச்சிருக்கு f of x எப்படி எழுதி இருக்காங்க x minus 1 சோ இந்த x க்கு பதிலா இது ஃபுல்லாவே நம்ம அப்படியே எடுத்து வந்து போட போறோம் சோ 3x plus 1 போட்டுக்கலாம் அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க minus 1 கொடுத்திருக்காங்க அத போட்டுக்கலாம் இந்த plus 1 உம் இந்த minus 1 உம் கேன்சல் ஆயிட்டு நமக்கு 3x மட்டும் கிடைக்கும் சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் f of g கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இன்னும் நமக்கு வந்து LHS முடியல அதுக்கு அப்புறமா என்ன இருக்கு of h உம் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம டோட்டலா f of g of h வந்து இப்ப கண்டுபிடிக்க போறோம் இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த f of g அப்படியே இருக்கும் இந்த ஆஃப் இருக்குலையா இதுக்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி இத வந்து h of x அப்படிட்டு எழுதிக்லாம் சரி f of g இங்க பாருங்க h of x உடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும் x ஸ்கொயர் அப்படினு சொல்லிட்டு அத எடுத்துட்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் f of g வந்து எப்படி எழுதலாம் 3x னு எழுதலாமா அதே மாதிரி தான் இங்க x இருக்குற இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் இருக்கு இங்க x இருக்குறத அர்த்தம் x இருக்குற இடத்துல நமக்கு இங்க x ஸ்கொயர் இருக்கு அப்ப இங்க x இருக்குற இடத்துல நம்ம x ஸ்கொயர் எடுத்துட்டு வந்து போட போறோம் 3 into x ஸ்கொயர் என்ன ஆகும்னா 3x ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிடும் இது வந்து f of g of h LHS நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ RHS கண்டுபிடிக்கலாம் RHS ல நமக்கு பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு g of h வந்து இருக்கு சோ இதே எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா g போட்டுட்டு இந்த ஆஃப் க்கு பதிலா h of x அப்படிட்டு எழுதிக்கலாம் சோ g அப்படியே போட்டுக்கலாம் h of x வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா x ஸ்கொயர் னு கொடுத்திருக்காங்க சரி இப்போ இது எப்படி வந்திருக்கு g of x மாதிரி இருக்கா g of x எப்படி எழுதலாம் 3x plus 1 ஓகே சோ x வர இடத்துல இத அப்படியே நம்ம எடுத்து வந்து போட போறோம் சோ 3 போட்டுட்டு நமக்கு இங்க x என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் இருக்கு அப்புறம் plus 1 இருக்கு அத போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா g of h தான் கண்டுபிடிச்சிருக்கோம் RHS ல பாத்தீங்கன்னா f of g of h கண்டுபிடிக்கணும் சோ f of g of h அப்படினே எழுதிக்லாம் சோ இது எப்படி எழுதலாம்னா இந்த o க்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு g of h வந்து நம்ம இங்க எழுதிக்லாம் so f போட்டுக்கலாம் g of h வந்து நம்ம ஆல்ரெடி இங்க வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்னன்னா 3x ஸ்கொயர் plus 1 னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் so இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம் ஓகே சரி இப்போ இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா f of x மாதிரி இருக்கா so f of x எப்படி எழுதலாம் x minus 1 னு எழுதலாம் அப்ப x இருக்குற இடத்துல இது அப்படியே நம்ம போட போறோம் so 3x ஸ்கொயர் plus 1 x இருக்குற இடத்துல அது போட்டாச்சு minus 1 இருக்கா so minus 1 போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த plus 1 இந்த minus 1 ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு 3x ஸ்கொயர் னு கிடைச்சு அப்ப f of g of h வந்து 3x ஸ்கொயர் னு கிடைச்சிருக்கு LHS உம் RHS உம் நமக்கு ஈக்குவலா வந்திருக்கு therefore LHS equal to RHS கிடைச்சிருக்கு क्वेश्चन எடுத்து எழுதி முடிச்சுக்கலாம் f of g of h equal to f of g of h எழுதிட்டு இந்த சம முடிச்சுக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் சரி இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் LHS ப்ரூவ் பண்ண போறோம் சோ LHS இங்க எடுத்து எழுதிக்கலாம் LHS ல பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு f of g இருக்கா அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் இத எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா f போட்டுட்டு இந்த o க்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி இத வந்து g of x அப்படினு எழுதிக்கலாம் சோ f அப்படியே போட்டுக்கலாம் g of x உடைய வேல்யூ வந்து நமக்கு இங்க 2x கொடுத்திருக்காங்க சோ இங்க வந்து 2x போட்டுக்கலாம் இப்போ எப்படி இருக்கு இப்போ f of x மாதிரி இருக்கா சோ f of x எப்படி எழுதலாம் x ஸ்கொயர் னு எழுதலாம் சோ x அப்படின்றது இங்க இருக்குது மொத்தமா சேர்ந்தத தான் நமக்கு இங்க x இது அப்படியே எழுதிட்டு அதுக்கு ஸ்கொயர் போடணும் ஓகே சோ 2x போட்டுட்டு அதுக்கு ஸ்கொயர்னா அப்படியே இங்க ஸ்கொயர் போட்டுற கூடாது இது மொத்தமா சேர்ந்து தான் ஸ்கொயர் அதனால கண்டிப்பா நீங்க பிராக்கெட் போட்டு தான் ஸ்கொயர் போடணும் இப்ப இந்த இந்த ஸ்கொயர் வந்து இந்த 2 க்கும் இருக்கு இந்த x க்கும் இருக்கு அப்ப 2 க்கு ஸ்கொயர் போட்டா 4 கிடைக்கும் x க்கு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு x ஸ்கொயர் கிடைச்சிரும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கோனா f of g தான் கண்டுபிடிச்சுக்கோம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் LHS ல f of g
of h கண்டுபிடிக்கணும் சரி இப்போ இது எப்படி பண்ணலாம்னா f of g அப்படியே வெச்சுக்கலாம் இந்த ஆஃப் இருக்குலையா இந்த ஆஃப்க்கு பதிலா பிராக்கெட் ஓபன் பண்ணி இத h of x அப்படினு எழுதிக்கலாம் சரி இப்போ f of g அப்படியே இருக்கட்டும் h of x உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus 4 அப்படினு கொடுத்திருக்காங்க அத எடுத்துட்டு வந்து இங்க எழுதிக்கலாம் x plus 4 இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா f of g-ய நம்ம எப்படி எழுதி இருக்கோம் 4x2 னு எழுதி இருக்கோம் இதுவும் f of g தான் இத வந்து x-ஆ நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இங்க எங்க x வருதோ அதல எடுத்து போய் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும் ஓகே சோ இத அப்படியே எழுதிக்கலாமா சோ 4 போட்டுக்கலாம் இங்க x வர இடத்துல இங்க இருக்குற மொத்தத்தையும் அப்படியே போடணும் x + 4 அங்க என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கு அத போட்டுக்கலாம் சோ இதுதான் வந்து f of g of h ஓகே இத வந்து LHS இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா RHS கண்டுபிடிக்க போறோம் RHS ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா G of H இருக்கு இத எப்படி எழுதலாம் G போட்டுட்டு இந்த ஆஃப்க்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி இந்த H of X னு எழுதிக்கலாம் சோ G போட்டுக்கலாம் H of X வந்து நமக்கு இங்க X plus 4 கொடுத்திருக்காங்க அத இங்க எழுதிக்கலாம் இப்போ G of X மாதிரி இருக்கா G of X எப்படி எழுதிருக்காங்க 2 into X னு எழுதிருக்காங்களா 2 போட்டுக்கணும் இந்த X க்கு பதிலா இங்க என்ன இருக்கோ அத அப்படியே போட போறோம் சோ 2 போட்டுட்டு இந்த X க்கு பதிலா இங்க என்ன இருக்கு X plus 4 இருக்கு அத அப்படியே போட்டாச்சு இப்போ நம்ம G of H மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இது ஃபுல்லா அப்படியே எழுதிக்கலாம் F of G of H சோ இதே எப்படி எழுத போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்க்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் போடணும் இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு G of H னு வந்துருமா சரி F அப்படியே வெச்சுக்கலாம் G of H க்கு வந்து நம்ம இப்ப வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எடுத்துட்டு வந்து இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 2 into x plus 4 ஓகே இப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா f of x மாதிரி இருக்கா சோ f of x எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் னு எழுதலாம் இங்க x வர இடத்துல இங்க நமக்கு என்ன வந்திருக்கோ அது அப்படியே போட்டுட்டு அதுக்கு ஸ்கொயர் போடணும் சோ நமக்கு இங்க என்ன இருக்குன்னா 2 into x plus 4 இருக்கு இதுதான் நம்மளுடைய x அதுக்கு நம்ம ஸ்கொயர் போடணும் அப்ப இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும் ஓகே சோ இப்ப 2 க்கு ஸ்கொயர் போட்டா நமக்கு 4 கிடைச்சிரும் இதுக்கு வந்து ஸ்கொயர் வந்து அப்படியே வெச்சுக்கலாம் x plus 4 தி ஹோல் ஸ்கொயர் னு சொல்லிட்டு இப்ப பாருங்க இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா வந்துருச்சு அப்ப இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு f of g of h கிடைச்சிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவலா வந்ததனால நம்ம LHS equal to RHS போட்டுக்கலாம் therefore क्वेश्चन எடுத்து எழுதி வச்சுக்கோங்க f of g of h equal to f of g of h அப்படினு எழுதிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இல்ல ஃபர்ஸ்ட் LHS கண்டுபிடிச்சுக்கலாம் LHS ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்குறது f of g சோ இதே எப்படி எழுதலாம் f போட்டுட்டு இந்த o க்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி g of x எழுதிக்கலாம் சோ f அப்படியே போட்டுட்டு g of x உடைய வேல்யூ நமக்கு இங்க x2 கொடுத்திருக்காங்க நம்ம இங்க x2 போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு f of x கிடைச்சிருச்சு f of x வந்து x - 4 னு எழுதலாம் சோ இங்க இருக்கிற x க்கு பதிலா நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கோ அதை எடுத்து வந்து போடுறோம் அப்ப நமக்கு x க்கு பதிலா இங்க x2 இருக்கு அப்புறம் என்ன இருக்குங்க -4 இருக்கு சோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா f of g மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா இங்க என்ன இருக்குன்னா f of g of h இருக்கு ஓகே சரி அப்ப இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா f of g அப்படியே போட்டுக்கணும் இங்க இருக்கிற ஆஃப்க்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி இத h of x னு எழுதிக்கலாம் சரி இப்போ f of g அப்படியே இருக்கட்டும் h of x உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3x - 5 னு கொடுத்திருக்காங்க இல்லையா அத எடுத்துட்டு வந்து இங்க நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு f of g கிடைச்சிருக்கு இங்க ஆல்ரெடி நம்ம f of g கண்டுபிடிச்சிருக்கோம் அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் x2 - 4 னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இதல எடுத்துட்டு வந்து x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ மொத்தமா அப்படியே எடுத்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் சோ இங்க x இருக்கிற இடத்துல இத சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x க்கு பதிலா 3x - 5 போட்டுக்கணும் அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க அப்புறம் மைனஸ் ஃபோர் இருக்கு இது அப்படியே வச்சுக்கலாம் சோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் இது எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லனா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆர்எச்எஸ் கண்டுபிடிக்கலாம் ஆர்எச்எஸ் ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கத கண்டுபிடிக்க போறோம் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்க போறோம் சோ ஜி வந்து அப்படியே வச்சுக்க போறோம் இங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம் சோ ஜி அப்படியே வச்சுக்கிட்டு ஹெச் ஆஃப் உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3x minus 5 கொடுத்திருக்காங்க இப்போ இது g of x கிடைச்சிருச்சு g of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க x ஸ்கொயர் அப்ப x வர இடத்துல இத நம்ம அப்படியே போடணும் சோ 3x minus 5 வந்து x க்கு பதிலா போட்டுக்கணும் அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும் ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் g of h தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இத அப்படியே எழுதிக்கலாம் f of g of h சரி இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் போட போறோம் சோ f போட்டுட்டு இந்த o க்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு g of h எழுதிக்கலாம் சரி f of
g of h வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 3x - 5 the whole square னு போட்டுக்கலாம் சரி இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா f(x) கிடைச்சிருக்கு இது ஃபுல்லா சேர்ந்து x ஓகேவா சரி f(x) எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா x - 4 னு எழுதலாம் சோ இந்த x க்கு பதிலா இங்க வந்திருக்க வேல்யூ அப்படியே போட போறோம் நம்ம சோ இதுதான் x அத அப்படியே எழுதிக்லாம் 3x - 5 the whole square இதுதான் நம்மளுடைய x அதுக்கு அப்புறம் x போட்டுட்டு -4 போடுறோம் so minus 4 போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு ஈக்குவலா வந்திருக்கு f of g of h ரெண்டுமே ஈக்குவலா வந்திருச்சு இப்போ என்ன எழுதலாம்னா therefore lhs equal to rhs அப்படினு எழுதிக்லாம் அப்புறம் क्वेश्चन எடுத்து எழுதிக்கோங்க f of g of h equal to f of g of h அவ்வளவுதான் இந்த சம் இத டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க